என்னோடய பர்த்டே அன்னைக்கு ஹஸ்பண்டும் நானும் கோயிலுக்கு போன பிக்ஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்த நாள் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு கவிஷ்கி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு வீடியோ தாங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் வீடியோவில் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ஏப்ரல் 11th வந்து என்னோடய பர்த்டே. ஸோ ஏப்ரல் 12th அன்னைக்கு மதியானம் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. என்ன கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் செஃப் தமிழ்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஸோ அங்கே வந்துருந்து என்னை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஜஸ்ட் சும்மா ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான். ஆனால் நான் அதை உண்மையிலேயே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எனக்கு அதிகமாக கால் வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அங்கே தான் இன்றைக்கி நம்ம கிளம்ப போகிறோம். அது எங்கே நடக்குது அப்படின்னா சென்னையில். ஸோ எனக்கு நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் சென்னைக்கும் ரொம்ப லாங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஸோ சென்னைக்கு தான் நம்ம இன்றைக்கி கிளம்ப போகிறோம். அங்கே நான் இங்கேருந்து போகக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஸோ வேறு எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே கிடையாது. அங்கே போயிட்டு என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத எல்லாமே நான் அங்கே போயிட்டு கவர் பண்ணுறேன். இப்போ வந்து மார்னிங் நான் எழுந்திரிச்சு இப்போ தான் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கேன், கிச்சனில் தான் இருக்கேன், எல்லா ஒர்க்கும் முடிச்சு வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டு நான் உங்களுக்கு ஒரு பை சொல்லிவிட்டு நான் அப்படியே சென்னை போயிட்டு நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க நாள் வந்து April 14th. April 14th அன்றைக்கி நான் இங்கே சென்னை கிளம்புறேன். April 15th மார்னிங் 7:00 அங்கே இருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. April 14th இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு. ஸோ அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது என்ன டைம் என்ன டேட் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஓகே, இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஓகேவா, அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வீட்லேருந்து கிளம்பியாச்சு, அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஒரு வழியாக வந்து நாங்கள் ட்ரெயினுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ ட்ரெயின் டைம் பார்த்திங்க அப்படின்னா 8:45. ஸோ நாங்கள் இங்கே 8:20 வந்தாச்சு. ஹஸ்பண்ட் வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ நானும் விக்னேஷன் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ட்ராவலிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே மழையெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, சூப்பராக இருந்துச்சு ட்ராவலிங், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா விக்னேஷ் வந்து அவங்க டேடிகிட்ட ஃபோன் பேசிகிட்ருக்கான். ஸோ அப்படியே கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ ட்ரெயினில் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஒரு சீட்டில் அண்ணா ஒரு அண்ணாவை மீட் பண்ணோம். அந்த அண்ணா பேர் சாமி. ஸோ அவங்க வந்து சவுதியில் இருக்காங்க. ஸோ விக்னேஷ் வந்து 11th அப்படின்றனால விக்னேஷ்க்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. ஸோ அவனுடைய படிப்பு சம்மந்தமாக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே வந்தாங்க. ஸோ ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு இந்த ட்ரிப், ரொம்ப ஜாலியாக போச்சு. ஸோ இப்படியே நம்ம போயிட்டுருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பாதியில் மழை வந்துச்சு, நல்ல ஒரு சம்மர், நல்ல கிளைமேட் வந்து ஹாட்டாக இருந்துட்டு இருந்தப்போ டக்குன்னு மழை வரப்போ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டும். ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ஸோ சென்னை போயிட்டு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வீட்டில் ஸ்டே பண்ணுறதா ஐடியா. ஸோ அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒமேகா கிளாஸ்வேர் அங்கே வந்துட்டு போய் ஷூட் பண்ணேன். ஸோ அது இல்லாமல் கீழே வந்து நீல்கிரீஸில் வந்து தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒமேகா ஷாப்பிங் வேர் வந்துட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் உங்களை, நான் இன்னொரு வீடியோவில் அதில் ஷேர் பண்ணுறதை. ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனீர் பட்டர் மசாலாவும் நட்ஸ் லட்டும் அதுக்கு தேவையான பொருட்கள் இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அது எல்லாமே நான் இப்போ இதில் செய்யக்கூடிய நட்ஸ் லட்டு வந்துட்டு இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள் க்ளியராக எப்படி செஞ்சேன் அப்படின்றத. நான் என்ன நான் அதை வீடியோ நான் போட்டதில் இன்னொன்று இது டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இதெல்லாம் எதுக்கு செஞ்சீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பனீர் பட்டர் மசாலாவும் ப்ளஸ் வந்து நட்ஸ் லட்டும் செஞ்சு காட்டினது எதுக்காக அப்படின்னா இது நல்ல நல்ல நான் அடிக்கடி செய்து ட்ரெயின் ஆன ஒரு ரெசிபி, அதுக்காக தான் நான் இதை செஞ்சு நான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ ரெசிபி வந்து வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ரிலேட்டிவ் வீட்டில் நான் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேயே நான் ரெசிபி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நிலக்கடலை வந்து நான் யூஸ் பண்ணலை, பட் நான் வாங்கி மட்டும் வச்சுருந்தேன். ஸோ இதுக்கும் சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் லாஸ்ட்டில் நான் சேர்க்கல. ஸோ முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் பாசி பயிர் இதெல்லாம் சேர்த்து நான் செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு ரெசிபி. ஸோ அங்கேயுமே வந்து சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ பாருங்கள் பனீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு, கூடவே வந்து நட்ஸ் லட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் ரெடியாகி கிளம்புறேன். கரெக்டாக இருந்துச்சு. ஸோ டைமிங் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸ் லட்டுக்கு வந்து நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ இது நட்ஸ் லட்டு பாசி பயிர் லட்டு இதுவே நான் நம்ம சொல்லலாம். ரெசிபியெல்லாம் ரெடியாக இருக்குது, இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான். போயிட்டு நான் என்னென்ன அங்கே நடக்குது அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய். இப்போவும் பேக் பண்ணி வச்சது இது தான், இதில் வந்து எல்லாமே பேக் பண்ணிட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே நான் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ பாருங்கள் ஸ்பாட்க்கு வந்தாச்சு. ஸ்பாட்க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடம்லாம் இப்படி தான் இருக்குது. ஸோ அங்கே இருந்துட்டு நான் உங்களுக்கு நான் அப்படியே நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். பின்னாடி நிற்கிறவங்களாம் என் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க கொஞ்ச நேரத்தில். ஸோ போயிட்டு ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு வந்து அங்கே போய் பிடிச்சாச்சு, ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்க. இப்படி தான் அந்த ஸ்பாட் வந்து, இந்த இடம் வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வேல்ஸ் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு இடம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா பல்லாவரம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வேல்ஸ் இன்ஸ்டியூட் அப்படின்ற இடத்துல தான் இந்த இது நடந்துச்சு. அங்கே இருந்துட்டு தான் வந்து இந்த செல்ஃபி எடுக்கிற வேலை, இந்த வீடியோ எடுக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா வரிசையாக நிற்கும்போது அங்கே வந்துட்டு ஒரு வீடியோலாம் ஷூட் பண்ணாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னு ஆக்சுவலி தெரியல.
இதெல்லாம் பண்ணாங்க. பட் உண்மையிலே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அங்கே வந்து எதுவும் நடக்கலை எங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் உள்ளே போனோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். உள்ளே போயிட்டு ஃபார்ம் கொடுத்தாங்க, ஃபில் பண்ணோம், இந்த இடத்துல உட்காந்து ஃபார்ம் ஃபில் பண்ணோம். இதெல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8:00 நாங்கள் அங்கே போனோம். அதுக்கப்புறம் ஈவினிங் 4:00 வரைக்குமே, ஒரு 3:00 வரைக்குமே அங்கே ஸ்பெண்ட் ஆகிடுச்சு டைம் எல்லாமே. அங்கே போயிட்டு உள்ளே ஒரு செஃப் இருந்தாங்க, அவங்க வந்துட்டு பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ அது வந்து கலந்துக்கிட்டது வந்து ஜெயிச்சோமா தோத்தமா அப்படின்ற மாதிரியான ஃபீலிங்லாம் கிடையாது. இவங்க எல்லாமே வந்து என் கூட வந்து அங்கே வந்தவங்க. இவங்க நிவிஸ் வ்ளாக் அப்படின்ற ஒரு வ்ளாக் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ ஜாலியாக இருந்துச்சு, உண்மையிலே ஒரு சேஞ்சாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே போயிட்டு காலேருந்து எதுவும் சாப்பிடாமல் மேகி மட்டும்தான் அவங்கள்ட்ட காமிச்சில்ல, அது மேகி மட்டும் வாங்கி நானும் விக்னேஷும் சாப்பிட்டோம். விக்னேஷ் வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா, நாங்களும் உள்ளே இருக்கோம். ஸோ இப்படி தான் அன்றைக்கி நாள் போச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் இருந்துச்சு ஜேர்னி. ஸோ ஒரு சேஞ்ச் கிடச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த இதில் கலந்துக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதுக்காக வேண்டி தான் கலந்துக்கணும், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். ஸோ இப்படிலாம் தான் அன்றைக்கி போச்சு, ஜாலியாக போச்சு டே. ஸோ இதெல்லாமே ஒரு மெமரபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வ்ளாகில் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறமா நாங்கள் மாடிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு டெக்கரேட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நீங்கள் பக்கத்தில் இருக்காங்கல்ல அவங்களுடைய நேபர்ஸ் அவங்களுடைய இதையுமே நீங்கள் பாருங்கள். அவங்க எல்லாமே நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் வந்தோம் அப்படியே. ஸோ நம்பர் கரெக்டாக அடுத்தடுத்து இருந்தனால நாங்கள் சேர்ந்தே வந்துட்டோம். இதெல்லாமே அவங்க பக்கத்தில் இருந்தாங்களா அவங்களுடைய ரெசிபீஸ். ஸோ என்னோடதுமே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு, இங்கே பாருங்கள் திரும்ப டெக்கரேட் பண்ணி நான் உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இது முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ட்ரெயினில் போயிட்டு நான் உங்களை மறுபடியும் விசிட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போயிட்டு ரொம்ப டயர்டானதுனால நான் ஃபோனை தூக்கி போட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். ஸோ ட்ரெயினில் நடந்த விஷயங்கள் இவ்வளோ மட்டும்தான், அதுக்கப்புறம் அங்கே நடந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய 2 டேஸ் ஜேர்னி இப்படி தான் போச்சு. ஸோ இந்த ஒரே வீடியோவில் நான் கவர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போயிட்டு நான் வீடியோ எதுவுமே நான் எடுக்கலை. ஸோ சாரி, ரொம்ப டயர்டாச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்கியாச்சு. ஓகே, அங்கே போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் காம்படிஷன்லாம் எதுவும் எதிர்பார்த்த அளவில் காம்படிஷன் மாதிரி எதுவுமே நடக்கலை. ஆனால் வந்துட்டு உள்ளுக்குள்ளே கூப்பிட்டாங்க, ரெசிபிஸ் நாங்கள் செஞ்சு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன ரெசிபிஸை பார்த்துட்டு ஒரு 4 கேள்வி கேட்டுட்டு நாளைக்கு நாளனே கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அவ்வளோதான், எல்லாத்துக்குமே சேம் இதே பதில் தான் வந்துருந்துச்சு. ஸோ நாங்கள் கேட்ட வரைக்குமே நாங்கள் கிளம்பி போக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்றைக்கின சமையல் சுனிதா சிஸ்டரும் அம்மா சமையல் அம்மா வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ தம்பி சொன்னால், ஆனால் நாங்கள் பார்க்கறதுக்கு எங்களுக்கு சுத்தமாக சான்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போனதுக்கப்புறமா கோவிட் டெஸ்ட் எடுத்தாங்க, அதோட ரிசல்ட் வந்து எனக்கு நெகட்டிவ் அப்படின்னு வந்துருந்துச்சு. அதோடய ரிசல்ட் நான் அட்டாச் பண்ணுறேன் இதோட. ஓகே, எனிவே போயிட்டு கலந்துக்கிட்டதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போனது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு, ஒரு சேஞ்சபிளான ஒரு ஜேர்னியாகவும் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ. Thanks for watching this video till the end. Bye.